சையத் சார், சையத் டோர்ஸ்லேருந்து. நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஸ்டீல் டோர் நம்மக்கிட்ட இருக்கு, ஸ்பெஷலைஸ் ஸ்டீல் டோரு நம்மக்கிட்ட. கம்பேர்ட் அதர் மேனுஃபேக்சரிங் கூட இது அட்வான்ஸ் டோர். இது டோரோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர். இந்த டிஃபெண்டர் டோர் பார்த்தீங்கன்னா என்ன இதில் டிஃபெண்டர்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, ஆல் டெம்பரேச்சருக்கு இது வந்து மெயின்டைன் பண்ணும். அப்படின்னா மழை, தண்ணி, வெயில், 49 செல்சியஸோட இது வெயில் தாங்குற தன்மை இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆகிரும். தண்ணி வந்து தண்ணியிலே டோர் ஊறி இருந்தால் கூட டோருக்கு துருப்பிடிக்க சான்ஸ் கிடையாது. அவ்வளோ என்ன இருக்குது இந்த டோரில் பார்த்தீங்கன்னா, இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஜிங்க் கோட்டிங் ப்ளஸ் அனிமிலியம் மிக்ஸ்டாக இருக்குது. இந்த மெட்டீரியல் ஜிங்க் கோட்டிங் ப்ளஸ் அனிமிலியம் மிக்ஸ்டாக இருந்தால உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ளஸ் ஹீட் ரெசிஸ்டன்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் மொட்டை மாடியில் வெயில் படத்தில் போடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி படத்தில் போடலாம். தேர்ட் இந்த டோரில் என்னென்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ராக்குள் இருக்குது. டோர் உள்ள ராக்குள் இருக்குது. ராக்குள் இருந்தால் என்ன ஆகும்னா, இப்போ இந்த டோர் வந்து பெட்ரூம் டோருக்குள்ள யூஸ் பண்ணலாம். பெட்ரூம் கூட நீங்கள் இந்த டோர் போடலாம். பெட்ரூம் போட்டிங்கன்னா ராக்குள் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளே இருக்கிறது ஏர் கண்டிஷன் இருக்கும், அந்த ஏர் கண்டிஷனை சக் பண்ணாது. மற்ற டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஹனிகோம் பேப்பர் வரும். அந்த ஹனிகோம் பேப்பர் என்ன பண்ணும், உங்களோட டெம்பரேச்சரை வந்து சக் பண்ணும், ஏர் கண்டிஷனை சக் பண்ணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கண்டிஷனோட டெம்பரேச்சர் வந்துட்டு கம்ப்ரெசர் கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கும். பட் இந்த டோரில் பார்த்தீங்கன்னா ராக்குள் இருக்குதுனால உங்களுக்கு அந்த பெட்ரூம் டோர் போட்டால் கூட உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து அப்சர்வ் பண்ணுறது அப்சர்வ் பண்ணாது. உங்களுக்கு மெயின்டைன்லேயே இருக்கும், பட் சக் பண்ணாது, ஏர் கண்டிஷன் சக் பண்ணாது. உங்களோட ஏர் கண்டிஷனை வந்து கரண்ட் பில்லும் கம்மியாக சான்ஸ் இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டிஷ் ரோஸ்வுட் கலரில் வரும். மோல்டட் ஃப்ரேமாக வரும் உங்களுக்கு. மோல்டட் ஃப்ரேம் சாதாரண எல்லா டோர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃப்ரேமாக வரும். இது மோல்டட் ஃப்ரேமாக வரும். பார்க்குறதுக்கு வுட் ஃபினிஷில் இருக்கும். உங்களுக்கு கிரெயின்ஸோட அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த லைன்ஸ் வந்து பியூட்டிஃபுல் லைன்ஸ் வருது. இந்த லைன்ஸும் இந்த டோருக்கு ஒரு என்ஹான்ஸ் பியூட்டி கொடுக்குறது உங்களுக்கு டோரு. தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த டோர் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸில் வருது. 3x7, 3.5x4, 5x7, 5 அடி வரைக்கும் இந்த டோர் வருது. ஹைட் வந்து சேமாக தான் வரும். 7 அடி ஹைட் சேமாக தான் வரும் உங்களுக்கு. இது டோர் பார்த்தீங்கன்னா சில பேர் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க பவுடர் கோட்டட் டோர்னு கேட்போம். பவுடர் கோட்டட்லாம் ஒன்றும் கிடையாது சார். அனிமிலியம் வித் ஜிங்க் கோட்டிங் ஃபினிஷில் இந்த டோர் வரும். இந்த டோர் பற்றி ஒன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சையர் டோருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7010317505 சார். நம்மளோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா வருஷரத்தில் இருக்குது சார். தேங்க்யூ சார்.